குட்டீஸ் praise Allah எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம எத்தனாவது எபிசோட்ல வந்திருக்கோம் தெரியுமா எத்தனாவது எபிசோட் 13 ஓகே ரொம்ப கரெக்ட்டா சொல்றீங்க ஓகே லாஸ்ட் எபிசோட் நீங்க எல்லாம் பாத்தீங்களா பாத்தோம்க்கா ஓகே குட்டீஸ் அந்த எபிசோட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது டான்ஸ் பிடிச்சிது ஓகே உங்களுக்கு எனக்கு ஸ்டாரிங் பிடிச்சது அப்படியே சூப்பர் குட்டீஸ் இந்த வீக் நமக்கு புது சாங் இருக்கு ஆக்ஷன் இருக்கு நியூ ஸ்டோரி இருக்கு மெமரி வர்ஸ் இருக்கு கிராஃப்ட் இருக்கு பப்பட் ஷோ இருக்கு இப்படி நிறைய காரியங்கள் இந்த 13th எபிசோட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணாம சீக்கிரமா உள்ள போகலாமா ஓகே கிட்டீஸ் அது போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெனரல் நாலேஜ்ல இந்த 13th எபிசோட்ல நம்ம கத்துக்கலாம் அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்காவோட தேசிய கொடி பாத்திருக்கீங்களா அதுல பாத்தீங்கன்னா 13 கோடுகள் இருக்கும் எத்தனை கோடுகள் குட்டீஸ் 13 அந்த 13 கோடுகளை பார்த்தீங்கன்னா 7 கோடு வந்து சிவப்பு நிறத்திலும் 6 கோடு வந்து வெள்ளை நிறத்திலும் இருக்கும் இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசம் வந்து விடுதலை பெறும்போது அங்கு 13 காலனிகள் இருந்தது அந்த 13 காலனிகளை குறிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த 13 கோடுகள் வந்து அமெரிக்காவோட தேசிய கொடியில் இருக்கும் ஸோ நீங்கள் நிச்சயமாக மறக்காதீங்க அமெரிக்காவோட தேசிய கொடியில் எத்தனை கோடு இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள் டக்குன்னு பதில் சொல்லுங்கள் 13 சொல்லி ஸோ இந்த 13th எபிசோடில் இந்த ஜெனரல் நாலேஜோட நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரேயர்களை கடந்து போகலாம் இன்றைக்கி நமக்காக எப்சி அக்கா வந்து ப்ரேயர் பண்ண போகிறாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணி இந்த எபிசோடில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கற்றுக்கலாம் போகலாமா குட்டீஸ் வாங்க போகலாம் குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கேண்டி ஸ்பாட்டில் 13th எபிசோட் வந்திருக்கோம் ஸோ எல்லா எபிசோடில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் கரெக்ட் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் நீல் டவுன் பண்ணுங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம் சரியா கண்ணை மூடுங்க ஏசப்பா நன்றி ஏசப்பா கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா இந்த கேண்டி ஸ்பாட்டில் 13th எபிசோடுக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த எபிசோடில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியை ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ராஜா ஏசப்பா உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கட்டும் ஏசப்பா ஏசப்பா இது அந்த சின்ன பிள்ளைகள் இதயத்தில் ஏசப்பா ஹார்ட்டை அப்படி டச் பண்ணிட்டோம் ஏசப்பா இப்போது நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது ஏசப்பா அவங்க எப்போவும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா உங்கள் ப்ரெசன்ஸ் இந்த ப்ரோக்ராமில் இருக்கட்டும் ராஜா ஏசப்பா ஏசப்பா நிறையா பிளேல்ட்ட இது ரீச் ஆகட்டும் ஏசப்பா மனப்பாடம் வசனங்கள் கிராஃப்ட் பப்பட் ஷோ ஏசப்பா எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும் ஏசப்பா இந்த நல்ல ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு இந்த இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கோபம் எல்லாம் ஓடி போச்சு லா 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 வசனத்தாலே எல்லாம் மாறி போச்சு எட்டி கசப்பு எல்லாம் என்ன விட்டு போச்சு அன்பு வசனத்தாலே எல்லாம் மாறி போச்சு குட்டி கதையை கேட்டு நான் சுட்டி சடைய விட்டேன் எட்டி விட்ட கோபம் எல்லாம் ஓடி போச்சு குட்டி கதையை கேட்டு நான் சுட்டி சடைய விட்டேன் எட்டி விட்ட கோபம் எல்லாம் ஓடி போச்சு லா 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 la 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 சந்தோஷமாய் வாழ்வேன் இயேசுவோடு வாழ்வேன் இயேசுவோடு வாழ்வேன் இயேசுவுக்காய் வாழ்வேன் குட்டி கதையை கேட்டு நான் சுட்டி சட்டையை விட்டு எட்டி விட்ட கோபம் எல்லாம் ஓடி போச்சு குட்டி கதையை கேட்டு நான் சுட்டி சட்டையை விட்டு எட்டி விட்ட கோபம் எல்லாம் ஓடி போச்சு லா 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 la 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 Andy Spot क्या पहला मोड़े आका सुलम बोले la 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 इंदु सुली சேர்ந்து பாட்டீங்களா एक्शन पन्निंग कुटीज रोम्ब सुपर एंड दे नाला क्लैप पन्नलामा Hello Kutties, welcome to Candy Spot. இந்த வாரம் கூட உங்க எல்லாரையும் பார்க்கறது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் கூட அண்ணன் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். ஓகே குட்டீஸ், எல்லா கதை கேட்க ரெடியா? ரெடி அண்ணா. ஓகே சூப்பர். இன்னைக்கு நம்ம கதையோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம். ஓகேங்களா குட்டீஸ்? தலைப்பு என்ன குட்டீஸ்? கோபம். ஓகே குட்டீஸ், கதைக்கு போலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஜோசப்னு ஒரு தம்பியை பத்தி பார்க்க போறோம். எந்த தம்பியை பத்தி பார்க்க போறோம்? ஜோசப். ஓகே குட்டீஸ், ஜோசப். ஜோசப் எப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க திங்ஸ் எடுத்தாலோ அதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, சண்டை போட போயிடுவாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் வந்து இது மாதிரி அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. என்னடா அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் மேலேயும் கோவப்படுவாங்க. இப்படி வந்து போயிட்டே இருந்துச்சு. ஜோசப் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கோவப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க நல்ல ஃபுட்பால் பிளேயர். ஓகேங்களா குட்டீஸ்? அவங்க ஸ்கூல் டீமில் வந்து அவங்க ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். ஃபுட்பால் டீமில், ஸ்கூலில் டீம் எப்படி இருக்குன்னா ஜூனியர்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் யார் பெஸ்ட்டாக விளாட்றாங்களோ அவங்கள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க குட்டீஸ். ஓகேங்க குட்டீஸ், என்ன கேம் விளாட்றாங்க ஜோசப்? ஃபுட்பால். ஓகே குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்கு அண்ணன் கண்டினியூ பண்ணுறேன். அது மாதிரி வந்து ஜோசப் வந்து நல்ல பிளேயர், விளாண்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா குட்டீஸ்? அப்போது வந்து பிரின்சிபல் சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா அதில் வெவ்வேறு ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கலந்துப்பாங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கப், மெடல்லாம் அதெல்லாம் தருவாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? அப்போ ஜோசப்போட ஸ்கூலில் வந்து இது மாதிரி ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே என்ன பண்ணாங்க, ஜோசப் ஒரு டீமில் இருக்காங்களா ஃபுட்பால் டீமில், அந்த கேப்டன் என்ன பண்ணாங்க, கேப்டன்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுங்க, ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுங்க, அந்த எத்தனை பேர் ஃபைனல் லிஸ்ட்டு ஆடுறாங்களோ அவங்க பேரில் எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி பிரின்சிபல் சார் வந்து சொன்னாங்க. சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, கேப்டன் வந்து ஒரு ஐடியா யோசித்தாங்க. புது பசங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், புதுசாக ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ணும்போது ஜோசப் ஏற்கனவே நல்லா விளாட்றாங்க, ஸோ அவங்க டீமில் இருந்தாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? அப்போ புது பசங்களில் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி விளையாட வச்சாங்க, அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ ப்ராக்டிஸ் ஆகும்போது என்ன ஆச்சுங்கன்னா, ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் என்னாச்சு, ஜோசப் வந்து விளாண்டுருக்கும்போது அந்த புது பிளேயர் இருக்காங்களே அவங்க வந்து பாஸ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணாங்க, அவங்க கால் தடிக்க என்ன பண்ணாங்க, ஜோசப் கீழே விழுந்துட்டாங்க. உடனே ஜோசப் செம்ம கோவம் வந்துடுச்சு. அவங்க சாரியும் கேட்டாங்க, சாரி ஜோசப் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி. அவங்க வந்து சாரியும் கேட்டு என்ன பண்ணாங்க, ஜோசப் தம்பி வந்து அதெல்லாம் ஏற்றுக்காமல், அது எப்படி தெரியாமல் படும், நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணீங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க மேலே கோவப்பட்டாங்க, சண்டைக்கும் போயிட்டாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இப்படி போயிட்டே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இப்போ வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புது பிளேயர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களாம் நல்லா ப்ராக்டிஸ் தரணும்னு என்ன பண்ணாங்க, ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து புது பிளேயர்ஸ், பழைய பிளேயர்ஸ்லாம் ஆட வச்சாங்க. ஏற்கனவே ஜோசப் நல்லா விளையாடுவாங்கனால கேப்டன் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு மேட்ச் வந்து வெளியில் இருங்க, இவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும், நீங்கள் ஏற்கனவே நல்லா விளாட்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஜோசப்க்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த புது பிளேயர் வந்து அவனை கால் தடிக்க வேணும்ட்டே தான் கால் தடிக்க விட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஏற்கனவே கோபத்தில் இருந்தாங்க. இப்போ கேப்டன் மேலே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆடட்டும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேப்டன் என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல விஷயத்தை தான் சொன்னாங்க. ஏன்னா புதுசாக ஆடுறவங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அதிக மேட்ச் விளையாட வச்சாங்க. அப்போ வந்து அது வந்து ஜோசப்க்கு என்ன பண்ணது, பிடிக்காமல் போயிடுச்சு. அதில் கோபத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அப்படின்னா நீங்கள் அவங்கள வச்சு ஆடிடுங்க, நான் டீமுக்கே வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என் பேரே கொடுத்துடாதீங்க, என் பேர் கொடுக்காதீங்க, நான் டீமுக்கே வரலன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கோச்சிட்டு டீம் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கேப்டனு டீம்மேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜோசப் இது மாதிரி வந்து புது பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்தா தானே அவங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவும், நம்ம வேறு ஸ்கூலில் போய் விளையாடும்போது நல்லா கான்ஃபிடன்ஸ் விளையாடலாம், நீங்களும் டீமில் இருக்கீங்க, இப்போ ஒரு மேட்ச்சுக்கு தானே அவங்கள சேர்த்தோம், உங்களை உட்கார வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஜோசப் வந்து கோவத்தை வந்து விடவே இல்லை, நீங்களே ஆடிக்குங்க, நான்லாம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சிட்டு போயிட்டாங்க. சரி, கேப்டன் அவங்க பேரை கொடுக்கல. கேப்டன் அப்புறம் அவங்க டீம்லாம் என்ன பண்ணாங்க, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, ப்ரைஸ்லாம் வின் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து லாஸ்ட் வின்னராக வந்து செலக்ட் ஆனாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? செலக்ட் ஆனோன்னு அவங்களுக்கு கப்பு, மெடல்லாம் என்ன பண்ணாங்க, நல்லா ஆரவாரத்தோடு என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் எல்லோரும் வரவேற்றாங்க. அப்புறம் வந்து மார்னிங் அசம்பிளியில் என்ன பண்ணாங்க, பிரின்சிபல் சார் அவங்க எல்லாருக்கும் வந்து மெடல் போட்டு அவங்க எல்லாரையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஜோசப் தம்பி வந்து என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ப்ரைஸ் வாங்குறது. அப்போ தான் அவங்க யோசித்தாங்க, நம்ம மட்டும் கோவப்படாமல் இருந்திருந்தா நம்ம வந்து அந்த அப்ரிஷியேஷன் வாங்கியிருப்போம். ஆனால் என்ன பண்ண, ஒரு சின்ன விஷயந்தான், அது கோவப்பட்டு என்ன ஆச்சு, அவங்களோட மேலானதை வந்து அவங்க இழந்து போயிட்டாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? அது மாதிரி தான் குட்டீஸ், நீங்களும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுவும் கோவப்படாமல் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை கேட்டு கவனித்து பண்ணுங்கள் ஓகேங்களா குட்டீஸ். பார்த்தீங்களா ஜோசப்க்கு ஒரு சின்ன கோவம் தான், அவங்க வந்து புது பிளேயருக்கு சான்ஸ் தரணும்னு சொல்லி ஒரே மேட்ச் தான் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க புரிஞ்சுக்க தெரியாமல் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே இருக்க கோவத்தில் இதையும் சேர்த்து என்ன பண்ணாங்க குழப்பிக்கிட்டே என்ன பண்ணாங்க, அவங்களால சரியாக முடிவே எடுக்க முடியாமல் என்ன பண்ணாங்க டீம் விட்டே வெளில போயிட்டாங்க. அது மாதிரி தான் குட்டீஸ், நீங்களும் கோவப்படும் போது கோவம் இருந்துச்சுன்னா எதாவது முடிவு எடுக்காதீங்க ஓகேங்களா குட்டீஸ். நல்லா நிதானமாக எதுக்கு சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா யோசித்து அப்புறம் முடிவெடுங்க. நீங்கள் ஜோசப் தம்பி கூட கோவப்படாமல் டீச்சர்ஸ் எதாவது அட்வைஸ் பண்ணாலோ கேட்டுக்குங்க, பேரண்ட்ஸ் எதாவது அட்வைஸ் பண்ணாலோ கேட்டுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சஜஷன் சொன்னால் கூட என்ன பண்ணுங்கள் கேட்டுக்குங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியாமல் எதாவது தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணுங்கள் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருங்க, கோவப்படாதீங்க ஓகேங்களா குட்டீஸ். ஒரு கோபத்தினால என்ன பண்ணாங்க அவங்களோட உயர்வை வந்து அவங்க வந்து இழந்து போனாங்க. நீங்களும் வந்து கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் கோவப்படுறவங்க எல்லாம் நீங்கள் வந்து மாற்றிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், அண்ணன் வந்து அடுத்த வாரம் வந்து வேற கதையோடு வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய். பிரேஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் மனப்பாட வசனம் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கோங்க்கா. ஓகே, இப்போது அண்ணா என்ன ஸ்டோரி சொன்னாங்க? ஸ்டோரி நேம் என்ன குட்டீஸ்? அண்ணா சொன்ன ஸ்டோரி நேம் என்ன? கோபம். எஸ், கோபம். அந்த ஜோசப் அண்ணா பார்த்தீங்களா கோபம் பட்டு அவங்களோட மேட்சே இழந்து அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காம போயிடுச்சுல, அதே மாதிரி நீங்களும் கோபம் இல்லாமல் எல்லாத்துலேயும் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ மனப்பாட வசனத்துக்கு போகலாமா? போகலாம்க்கா. ஓகே, சொல்லாமா? நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. இப்போ அக்கா சொல்கிறேன், நீங்கள்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க குட்டீஸ், ஓகேயா? ஓகேக்கா. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. ஓகே குட்டீஸ், இப்போ அக்கா ஆக்ஷனோட சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகே குட்டீஸ்? சரிக்கா, வெரி குட். சொல்லாமா? நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. வெரி குட் குட்டீஸ், இப்ப அக்கா ஆக்ஷன் பண்ற, நீங்க சொல்லுங்க. ஓகே குட்டீஸ்? சரிக்கா. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. வெரி குட் குட்டீஸ், சூப்பர். பாய் குட்டீஸ். பாய். அம்மா அம்மா. என்ன பிங்கி, டைம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன், ஒரு 10 ரூபா தாங்கனே. பா, எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன்களுக்கெல்லாம் 5 காசு கொடுப்பாங்க, எனக்கு மட்டும் 10 காசு தருவாங்க. இப்போ என்னன்னாக்கா 10 ரூபா கேட்டுட்டு வரேன். சரிம்மா, இப்போ தாங்கம்மா 10 ரூபா தான். அதெல்லாம் அந்த காலம், இப்போ இது இந்த காலம். பா, ரொம்ப பேச கற்றுக்கிட்டடா. சரி சரி, இந்தா எடுத்துகிட்டு போ. ம். என்ன பிங்கி? வாடா கோபி, என்ன இங்கே பார்க்கும்? என்ன மூஞ்ச பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது, காசு எத்தனைந்திருக்க போல இருக்கு. அதில் கரெக்டாக இருப்பியா நீ? டேய், ஒரு 5 ரூபா தான் தாயன். நின்னா தான் என்கிட்ட ஜொலி ஊற்றி கேட்டாலும் உனக்கு 5 ரூபாவும் கிடையாது, 10 ரூபாவும் கிடையாது. வா போகலாம். ஏண்டா? வா வா வா. என்னடா இது, ஸ்கூலுக்கு வேறு டைம் வச்சு போயின்னு வரும். தாத்தா யாரும் புதுசாக உட்காந்துக்கிறாரு. டேய், உனக்கு வேறு வேலை இல்லைடா. அந்த தாத்தா எப்படி தான் நமக்கு என்ன? ஒன்று போயேன்டா. டீ பாவண்டா, பாவமாக ஏறன்னு கேட்டு போடலான்டா. வாடா. உதவி செய்கிற மனப்பான் வந்துச்சா? இதோட நான் கிளம்புறேன். சரி, நீ போடா. தாத்தா நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க? நான் எனக்கு நாலு மகன் இருக்காங்க. என்னை ரெண்டு வாட்டி இரும்பினோடனே கொரோனான்னு எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நடுத்தருவில் விட்டு போயிட்டாங்க. இது கொரோனாவா? ஒரு டிஸ்டன்ஸ் ஓடி. பயப்படாத பயப்படாத, எனக்கு அதெல்லாம் இல்லை. அப்படியா தாத்தா? சரி தாத்தா, நீங்கள் காலைல சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்லையா தாத்தா? காலையில் எங்கள் அம்மா எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க, அதில் நான் போய் நான் இட்லி வாங்கிட்டு தட்டுமா? சரிப்பா, இருங்க தாத்தா. அம்மா அம்மா, என்ன பிங்கி ரெடி ஆயிட்டியா? அம்மா அம்மா சீக்கிரம் கிளம்பணும். என்ன இன்னைக்கு நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்களே அதே டைலாக்கு நான் மறுபடியும் சொல்ல வைக்காத. அப்பா எல்லா சில்லறையும் எடுத்துகிட்டு போயிட்டார், என்கிட்ட ஒன்றும் கிடையாது போ. சரிம்மா, நம்மக்கிட்ட நம்ம சேர்த்து வச்ச சில்லறை இருக்குது, இப்போ நம்ம அதை திருப்பி தாத்தா இட கொடுத்து நம்ம ஏதாவது வாங்கி தரலாமா தாத்தாக்கு? சரி, நம்ம சில்லறை எடுப்போம். என்ன பிங்கி சில்லறை சவுண்ட்லாம் கேட்குது, ஏதோ காசு எடுத்து வந்திருக்க போல இருக்கு. அப்புறம் நான் எடுக்கும்போன்ற கரெக்டாக வந்து நீ இது மாதிரி என்ன கேட்குற? இந்த ஏரியா எல்லைக்கு வர முன்னாடி நீ காசு எடுத்துன்னு வர எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியா? நீ தரமாட்டேன், வா போகலாம். டே 5 ரூபாய் தான் தாடா. ஏ வாடா போகலாம். என்ன இன்னைக்கு அவன் தாத்தா நம்ம இங்கே இருக்காரு? ஏய் பாடாவை பார்த்துட்டு வரலாம் தாத்தாவை போய். சோபா இவன் வேற எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணுக்கிறான் தாத்தா. அந்த பெருசுக்கு வேற வேலை இல்லை, இந்த பெருசுக்கு போய் இந்த சிறுசு வேலை செய்யுது படா. ஏய் நீ வேணா போடா, நான் திரும்பி பார்த்துட்டு வரேன்டா, நீ போடா போடா. தாத்தா தாத்தா, என்ன தாத்தா சாப்பிட்டீங்களா? ஏன் இங்கே ஒரு மாதிரி இருக்கீங்க திருப்பியும்? இல்லை இன்னும் யாரும் எனக்கு ஜுரமாக இருக்குது. ஜுரமாக இருக்கா தாத்தா? ரொம்ப உடம்பு முடியலையா? ஆமாம். சரி தாத்தா, நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு காலையில்? இல்லை. சரி தாத்தா, நான் இருங்க, நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். சரிப்பா. டே கோபி, இன்னைக்கு சார் நல்லா கிளாஸில் எடுத்தார்ல? ம், என்ன கிளாஸ் எடுத்தாரோ ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு புரியல. சரிடா வா, வீட்டுக்கு போகலாம். வா 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 போகலாம் போகலாம். என்னடா தாத்தா இங்கே திரும்பி படுத்துனுக்குறாரு? ஏய் தயவு செய்துன்னு போயிடுறா, என்னை சும்மா தொந்தரவு பண்ணுக்கிறடா. நீ சும்மா உதவி செய்ய போகிறேன் உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள்ரா இப்படியே இருப்ப நீ? ஏய் பாவம்டா, நம்மளோட வயசில் பெரியவர் யாருமே இல்லாமல் இருக்காரு, நம்ம போய் படுத்துனுக்குறாருன்னா பார்த்து வா, நம்ம டாக்டர்கிட்ட கால் பண்ணி நான் பார்க்கலாம். சரி வா வா போகலாம். அம்மா அம்மா, என்ன பிங்கி இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? 6 மணிக்கு வந்திருக்க? இல்லம்மா, நான் சொன்னல ஒரு தாத்தா உடம்பு முடியா இருக்கிறாருன்னு சொல்லி, அந்த தாத்தாக்கு நீ ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுமா. நானும் கோபியும் தான் போய் தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எல்லாமே பார்த்து நல்லாயிட்டாருமா. எவ்வளோ பெரிய நல்ல செயல்கள் செய்திருக்கிறம்மா. இப்படித்தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க பைபிளில், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கு தெரியுமா? நீ எவ்வளோ நீ சேர்த்து வச்ச காசை கூட பார்க்காம ஏழைக்கு, இன்னொரு வசனம் கூட இருக்குது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கு. ஆனால் அந்த வசனத்தின்படியே நீ செஞ்சுருக்கப்பா. உண்மையிலேயே ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. அன்பு தம்பி தங்கச்சி, நீங்கள் கூட ஏழைகள், ரோட்டில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானது. சரியா? சரி, இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? என்னடா கோபி நீ இந்த வசனத்தை கற்றுக்கிறியா? இப்போ வசனமா என்னது? அது எனக்கு சினிமா வசனம் தான் தெரியும். சினிமா வசனம் தெரியுமா? டே ஏசா வசனம் கற்றுக்கலாம்டா. ஏசப்பா வசனமா? ஆமாம் கோபி, அது ஏசப்பா வசனம் தான்டா. இரு, நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி தரலான்னு. சரி சரி பிள்ளைகளா, என்ன இன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த கதைலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுத்தா தான் ஏசப்பா நம்மளை ஆஸ்வதிப்பார். பிள்ளைங்களா, நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிற பண்பாடு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். வசனம் கற்றுக்கலாமா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என்ன திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் கர்த்தார். டேய் கர்த்தா வராதடா, கர்த்தர். டேய் சரி விடு, இப்போ நான் சொல்கிறேன் பார். ஆ சொல்லு. உற்சாகமாய் கர்த்தார். டேய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் பார். பிள்ளைங்க அழகாக சொல்கிறாங்க, நீ இவ்வளோ தப்பு தப்பாக சொல்கிற பார். சரி இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சொல்லு. உற்சாகமாய் கொடுக்கு இடவன் இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தப்பு தப்பா சொல்றேன் நான் சொல்லி தந்துறப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சரி, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தெளிவாக சொல்கிறேன். சொல்லு. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சூப்பர். ரெஃபரன்ஸ் சொல்லி பார்ப்போம். தெரியாது கரெக்டாக பிள்ளைகளா? நானே ரெஃபரன்ஸ் சொல்லி தரேன். 2 கொரிந்தியர் 9:7. ஓகேவா? பாய். ஆட்டம் ஆடலாம், பாடலாம், பாட்டு பாடலாம், ஆடலாம், ஆட்டம் ஆடலாம், பாடலாம், பாட்டு பாடலாம். சிறுமையான மக்களிடம் அன்பு கூறுவோம், உதவி செய்து இயேசுவின் நன்மை காட்டுவோம். சிறுமையான மக்களிடம் அன்பு கூறுவோம், உதவி செய்து இயேசுவின் நன்மை காட்டுவோம். அதனால் ஆடலாம், ஆட்டம் ஆடலாம், பாடலாம், பாட்டு பாடலாம். அதனால் ஆடலாம், ஆட்டம் ஆடலாம், பாடலாம், பாட்டு பாடலாம். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த 13th எபிசோட நிறைவுக்குள்ளே நம்ம கடந்து வந்துட்டோம். நீங்கள் எல்லாருமே நிறையா புதிய காரியங்களை கற்றுருப்பீங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் எது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படி சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் ஏசப்பை பற்றி என்ன பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ப்ளீஸ் மறக்காமல் நம்மளுடைய வேர்ல்ட் டெலிவிஷன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கேண்டி ஸ்பாட் அப்லோட் ஆகிடுச்சி சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப் இருக்குது. நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய சாங்ஸு வித் வீடியோஸோட ஆக்ஷனோட எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்காக கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸ் சொல்லிட்டு சண்டே ஸ்கூல் சிலபஸ் இருக்குது. அந்த சண்டே ஸ்கூல் சிலபஸையும் நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய சண்டே ஸ்கூலில் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மாத்திரம் இல்லாமல் SBS புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னா அதுக்கும் நீங்கள் எங்களுக்கு நிச்சயமாக கீழே கொடுத்துருக்கதான நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லி நீங்கள் அனுப்பும்போது நிச்சயமாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். தேங்க்யூ குட்டீஸ். நெக்ஸ்ட் 14th எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.